இல்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய மாதம் இரண்டு விடயங்களை சொல்கிறது. ஒன்று, எங்களுடைய உடம்பை தூய்மைப்படுத்துகின்ற ஒன்றையும், இரண்டாவது எங்களுடைய ஆன்மாக்களை சுத்தப்படுத்துகின்ற ஒன்றையும் இந்த ரமலான் எங்களுக்கு சொல்கிறது. அல்லாஹு தஆலா திருமறைகளை சொல்கின்ற பொழுது, லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக நோன்பை நாங்கள் உங்களுக்கு விதியாக்கியிருக்கிறோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சூமு தஸ்ஸிஹு என்று சொன்னார்கள். இந்த செய்தியினுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே சின்ன சிக்கல் இருந்தாலும் இந்த ஹதீஸை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது, நீங்கள் நோன்பு வையுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இங்கு குர்ஆனை எடுத்துக்கொண்டால் தக்வா, உள்ளத்திலே பயபக்தி உண்டாக வேண்டும், உடலிலே ஆரோக்கியம் ஏற்பட வேண்டும். குர்ஆன் உள்ளத்துக்கு பயபக்தியை உண்டு பண்ணும்படியாக நோன்பை விதித்திருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்ற பொழுது சூமு தஸ்ஸிஹு, நீங்கள் நோன்பு பிடியுங்கள், ஆரோக்கியம் பெறுவீர்கள் என்று சொன்னார்கள். எனவே உடல் ஆரோக்கியம் என்பதையும் இந்த நோன்பு தன்னத்தை கொண்டிருக்கிறது, உள்ளத்தினுடைய ஆரோக்கியம் தக்வா என்பதையும் இந்த ரமலான் எங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது. எனவே எங்களுடைய உடலை சுத்தப்படுத்துகின்ற அதே நேரம் எங்களுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்துகின்ற இந்த தக்வா என்ற மூலப்பொருளினால்தான் நாங்கள் அல்லாஹுவை அடைந்து கொள்ள முடியும், அல்லாஹினுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹினுடைய அன்பை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே எங்களுடைய உடலை நாங்கள் சுத்தப்படுத்துகின்ற நாங்கள், எங்களுடைய உடலை நாங்கள் வருத்தி கொண்டு கஷ்டப்பட்டு பசியோடு பட்டினியோடு தாகத்தோடு இருக்கின்ற நாங்கள், அதை உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுத்துகின்ற அதே நேரம் எங்களுடைய உள்ளத்திற்கு பயிற்சி அளித்து எங்களது கல்பை சலீமாகவும் எங்களது நஃப்ஸை முத்தும இன்னாவாகவும் மாற்றினால் நிச்சயமாக இந்த ரமலானிலே நாங்கள் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற விளைவுகளை இன்ஷா அல்லாஹ் பெற்றுக்கொள்ள முடியும். ஜஸாக்குல்லாஹ்.